நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி செயலும் அனுபவம் பற்றி பேச போகிறோம். அதாவது ஒரு புற்றுநோயாளி வந்து மருத்துவர்கிட்ட சிகிச்சை பண்ணிட்டு வராரு. அந்த டாக்டர் வந்து எல்லா விதமான மெடிசன்ஸும் கொடுத்து முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நோய் ஒன்று கட்டுப்படுற மாதிரி தெரியல. இன்னும் 10 நாளுக்குள்ளே அந்த நோயாளி செத்து போயிடுவாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. நோயாளி அதனால் நோயாளியை வந்து மரணத்துக்கு தயார்படுத்த நினைக்கிறாரு. பேஷண்ட்டே அதை சொல்லி மரணத்தை வந்து அமைதியோடு எதிர்கொள்ள முடியும் அவர் சொல்கிறாரு. பேஷண்ட்டும் நடந்ததெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. சரி, இனி வேறு வழி இல்லை அப்படின்னு நோயாளியும் அமைதி அடைஞ்சிடறாரு. மரணத்தை அமைதியோடு எதிர்கொள்றதுக்கு அவர் தயாராக இருக்காரு. 2 நாளைக்கு அப்புறமேட்டு அதே டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டை வராரு. ஒரு புதிய தகவல் ஒன்று சொல்கிறாரு. இப்போ புதுசாக ஒரு மருந்து வந்திருக்கு. உங்களை போன்ற நிலையில் உள்ள ரொம்ப பேர்த்த அந்த மருந்து குணப்படுத்தியிருக்குது. நாளையிலேருந்து அந்த மருந்தை உங்களுக்கும் கொடுக்க போகிறோன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ நோயாளிக்கு வந்து பதட்டம் வந்துருச்சு. மரணம்தான் நிச்சயங்கிற நிலைமையில் அவரோட மனசு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆனால் மரணத்துலேருந்து விடுபடுறதுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அவர் மனசு அப்படியே பதட்டமடைய ஆரம்பிச்சிருச்சு. மரணத்தை கண்டு பயப்பட்டாலும் மரணத்தை கண்டு பதட்டமடைந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் மரணம் பாருங்கள், நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்குது. மரணத்துலேருந்து தப்பிடு விடுறது தான் மன பதட்டத்தை கொடுக்கறது அப்படின்னா அது கொஞ்சம் நியாயமாக கூட அந்த இடத்துல படலை. ஆனால் இது நடக்கிற நிகழ்ச்சி தான் இது. அதனால் அது அப்படி இருக்க முடியாதுன்னு நம்ம மறுத்து சொல்லிட முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ சதாம் ஹுசேனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். சதாம் ஹுசேன் வந்து மரண தண்டனையை ரொம்ப மன அமைதியோடு ஏற்றுக்கிட்டதாகவும் தூக்கு கைத்தை தனது கழுத்துக்கு வசதியாக சரி செஞ்சு குடித்தோம். பத்திரிக்கையிலலாம் நம்ம செய்தி பார்த்தோம். மரணத்துலேருந்து தப்பிக்க வழியே இல்லைங்கிற நிலைமையில் அவர் கூட மனப்பதட்டம் இல்லாமல் மரணத்தை அமைதியோடு ஏற்றுக்கிட்டார். இப்போ ஜெயிலிருந்தோ மரணத்திலேருந்தோ தப்பிக்கிற வாய்ப்பு ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அவர் இந்த மாதிரி மனப்பதட்டம் இல்லாமல் மரணத்தை எதிர்கொள்ள முடியும், எதிர்கொள்வாரா? இப்போ இங்கே என்ன தான் நடக்குது? இந்த இடத்துல எதனால் இந்த இடத்துல பதட்டம் வருது, இல்லை எதனால் அமைதி ஏற்படுது? இப்போ மரணம்தான் முடிவு, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற நிலையில் வந்து நம்ம முயற்சிக்கிறதுக்கோ இல்லை போராடுறதுக்கோ இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் நம்ம மனம் வந்து அப்படியே அமைதி அடைஞ்சு போயிடுது. நம்ம மன போராட்டத்தோடு இருந்தால் தான் நம்மளோட செயலை முடிவு கொண்டு வரலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொருள் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது, துயரத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய பிரச்சனையை என்ன முடிவுக்கு கொண்டு வரல அப்படின்னு தான் பொருள் ஆகுது. அப்போ பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வருதுனா என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த இடத்துல. பிரச்சனையை வந்து நம்ம வெற்றிகரமாக எதிர்கொண்டு தீர்வும் காணலாம், இல்லாட்டி நம்மளால் முடிஞ்சவரை போராடி தோல்வியும் கூட சந்திக்கலாம். மொத்தத்தில் நம்மளோட முயற்சியும் போராட்டமும் முடிஞ்சு போயிடணும். இப்போ மரணம்தான் முடிவு, அதை எதிர்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மனம் வந்து அப்படியே அமைதி அடைஞ்சு போயிடுது. நம்மளுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனையும் இப்படி எடுத்தங்க வீழ்த்தோன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சு போட முடியாது. சில பிரச்சனை இல்லை சில பல பிரச்சனை வந்து தொடர்கதையாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமே அது பாட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த நிலைமையில் வந்து நம்ம பிரச்சனையை வந்து எப்படி எதிர்கொள்கிறது? சரி, சும்மா பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அப்படி பிரச்சனைனா தான் என்ன? இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து நம்மளை அவமானமாக திட்டிப்படுறாரு. நம்ம ரொம்ப மனவேதனை அடையிறோம். நம்மளை திட்டியவரே மனம் தெரிஞ்சு நம்மக்கிட்ட மன்னிப்பு கூறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம மனவேதனை அப்படியே சட்டுன்னு மறைஞ்சு போயிடுது. அதேமாதிரி ஒரு பொருள் வந்து திருட்டு போயிடுது நம்மளுது, நம்ம ரொம்ப மனவேதனை அடையிறோம். அப்போ திருட்டு போன பொருள் திரும்ப கிடச்சிருச்சுங்க, உடனே இந்த மனவேதனை கூட அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனைக்கு தீர்வும் கூட. இப்போ நம்ம சொன்ன இதே உதாரணத்தை இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டிப்படுறாரு, ஆனால் நம்ம மனவேதனை அடையலை. அவர் திட்டியது வந்து நம்மளுக்கு வேதனையை கொடுக்கலை. இதே மாதிரி நம்மளோட பொருள் ஒன்று திருட்டு போகுது, ஆனால் நம்ம அதனால் ஒன்றும் மன வருத்தம் அடையலை. இப்போ வந்து நம்மளுடைய பிரச்சனை என்ன தன்மையில் இருக்குது? நம்ம விரும்பாத செயல் ஏற்படும்போது நம்ம மனம் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தோணுது. அதனால் மனசை பாதிக்காத பிரச்சனை எல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது. மன பாதிப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் அது பிரச்சனை.
இப்போ நம்ம முதல்ல சொன்ன ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இப்போ அதாவது அந்த புற்றுநோயாளி பற்றி பேசின பார்த்தீங்களா, அந்த புற்றுநோயாளி வந்து மரணத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். அதனால் அவரோட மனசு வந்து நல்லா அமைதி பெற்றுடுச்சு. இப்போ இங்கே மனங்கிறது வந்து ஒரு அக அனுபவமாக இருக்குது. புற நிகழ்வை வந்து அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடிச்சுப்பட்டு இன்னும் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற நிலைமையில் அவர் புற நிகழ்வை முழுமையாக ஏற்றுக்கிட்டார். இனி புற நிகழ்வை பொறுத்தளவில் அவருக்கு எந்த விதமான முயற்சியும் கூட இல்லை. அவரை பொறுத்தவரை புற நிகழ்வு ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. புற நிகழ்வு வந்து முடிவுக்கு வந்துட்டதுனால அகத்தில் வந்து அவரோட அனுபவமெல்லாம் அப்படியே ஓஞ்சி போய் ஒரு அமைதி கூட ஏற்பட்டுடுச்சு. இப்படி நம்முடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே ரெண்டு பகுதி இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே ரெண்டு பகுதி இருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னோம். அதாவது புறத்தை பொறுத்தளவில் அந்த பிரச்சனை வந்து செயல் நிகழ்வுகளாகவும், அகத்தை பொறுத்தளவில் ஒரு அனுபவ உணர்வின் வெளிப்பாடாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த புற நிகழ்வை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது மூலமாக நம்மளோட அக உணர்வும் கூட இந்த இடத்துல முடிவுக்கு வந்துடுது. இந்த புற நிகழ்வில் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தான் மாயை தத்துவம் கூட ரொம்ப பெருசாக எல்லாத்தாலையும் பேசப்படுது. இப்போ எல்லாமே மாயை, நடக்கிறதுலாம் ஒரு நாடகம்தான், உண்மையில் எந்த நிகழ்வும் இங்கே நடக்கலை, என்ன நிகழ்வுகளும் இறைவனோட திருவிளையாடல் தான், நம்ம எல்லோருமே நடிகர் தான், எந்த செயலுக்கும் முக்கியத்துவம் கிடையாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புற செயலை முடிவு கட்டி முடிச்சுக்கிறதுக்காக தான் இது மாதிரி பலவிதமான தத்துவ கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே இதில் வந்து நம்மளுடைய பிரச்சனையோட ஒரு முனை வந்து வெளிப்புற நிகழ்வாக இருக்குது, நம்மளுடைய பிரச்சனையோட அடுத்த முனை வந்து நம்மளுடைய மனசில் ஏற்படுற மன அனுபவமாக இருக்குது. இந்த புற நிகழ்வுகளை முடிக்க கொண்டு வர்றது முடிச்சுக்கிறது மாதிரி மன அனுபவத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து முடிச்சுக்க முடியுமா? இப்போ முடிச்சுக்கிறதுனா என்ன இது? இப்போ இந்த நோயாளி ஒன்றும் தன்னோட நோயை குணப்படுத்தி புற நிகழ்வை முடிச்சுக்கிறது கிடையாது. அங்கே நம்ம செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்படி நம்மளோட மன அனுபவத்தையும் முடிச்சுக்க முடியுமா? நம்மளுடைய மன அனுபவத்தை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். மகிழ்ச்சி ஏற்படுது, இல்லைனா துக்கம் வருது, பயம் வருது, கோபம் வருது, இப்படி எத்தனையோ விதமான மன அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த அனுபவத்தை நம்மளாக ஏற்படுத்தணுமா, இல்லை அதுவாக வந்துச்சா? எல்லா அனுபவமும் தானாக தான் வருது. நம்மளுக்கு ஏற்படுற மன அனுபவத்துக்கு நம்மளோட சூழ்நிலை தான் காரணமாக இருக்குது. நம்மளோட மன இயல்பு கூட காரணமாக அமையலாம். ஆனால் எந்த உணர்வையும் நம்மளாக உருவாக்க முடியாது. நம்மளாக முயன்று வருத்தமடைய முடியாது, நம்மளாக முயன்று பயமடைய முடியாது, அதே மாதிரி மகிழ்ச்சி கூட அடைய முடியாது. நம்மளாக முயன்று புறச்செயலில் வேணால் ஈடுபடலாம், ஆனால் நம்மளாக முயன்று நம்மளோட மன அனுபவத்தை ஏற்படுத்தவே முடியாது. நம்மளோட மன அனுபவம் ஒன்றும் நம்மளோட கட்டுப்பாட்டில் கிடையாது. அதனால் நம்மளாக முயன்று நம்மளுக்கு பிடித்த மன அனுபவங்களை கொண்டு வரவும் முடியாது, நம்மளாக முயன்று நம்மளுக்கு பிடிக்காத அனுபவத்தை அப்புறப்படுத்தக்கூட முடியாது. ஆனால் அதை வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் நம்ம எப்போ பார்த்தாலும் விரும்பிகிட்டு இருக்கோம். இது மாதிரி நடைமுறைப்படுத்த முடியாததை நடைமுறைப்படுத்துறதுக்கு விரும்புகிறோம். உண்மையில் நம்மளோட அனுபவமெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டிலே இல்லை. இதுதான் யதார்த்தம் கூட, இதுதான் நடைமுறை உண்மையாகவும் இருக்குது. நம்மளுடைய மன அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கட்டுப்பட்டவே அல்ல அப்படிங்கிற நடைமுறை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. நம்மளோட மன அனுபவத்தை முடிவு கட்டுறது அப்படிங்கிறது இது தான். நம்ம மன அனுபவத்தை முடிவு கட்டுறதுங்கிறது என்னவோ அதை கட்டுப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வர்றது கிடையாது. அது சம்மந்தமாக நம்ம செய்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் இந்த மன அனுபவத்துக்கு முடிவு கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு முனையில் நிகழ்வுகள் இருக்குது, மறுமுனையில் மன அனுபவங்கள் இருக்குது. அதாவது புறத்தில் ஒரு நிகழ்வாக இருக்குது, அகத்தில் வந்து அது மன அனுபவமாக இருக்குது. இதில் எந்த முனையில் தீர்வு கண்டாலும் பிரச்சனை அப்படியே தீர்வடைஞ்சு போயிடுது. இப்போ நிகழ்வுகளை பொறுத்தளவில் அந்த நிகழ்வுகளை புறக்கணித்து நிகழ்வுங்கிற முனைவுக்கு முடிவு கட்டுதுங்கிறது செயல்லேருந்து தப்பி ஓடுறது மாதிரி தான் இது. இந்த மாதிரி செயல்களை புறக்கணிக்கிறதுனால
நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், ஆனால் நமது வாழ்வும் நம்மளுடைய சமுதாயமும் இதனால் வளம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த செயல்களை புறக்கணித்து செயல்களுக்கு முடிவு கட்டுறது அப்படிங்கிறது அறிவுடைமை கிடையாது. அதே சமயத்தில் அக அனுபவங்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது அதுதான் இயற்கையின் நியதி கூட, இதுதான் அறிவுடைமையாக கூட இருக்குது. அனுபவங்களோட போராடுறது அப்படிங்கிறது இயற்கையை மீறி செயல்படுறது. இந்த இடத்துல நம்மளுடைய மன அனுபவம் இனிமையாக இருக்கிற போது அதை நம்ம விரும்புகிறோம், அது துன்பமாக இருக்கிறப்ப அதை நம்ம வெறுக்கிறோம். இப்படி விரும்புவதும் வெறுப்பதும் நம்ம அறியாமல் ஏற்பட்டால் அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதை அறிவுபூர்வம் நம்மளாக கான்சியஸாக முயன்று செய்யும்போது அது தப்பாக போயிடுது. அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த உரிமையும் கடமையும் அந்த இடத்துல இல்லை. துன்பமான அனுபவம் நம்மளை விட்டு போய்விடணும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம வந்து நம்மளோட அனுபவங்கிற பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்படுறோம். நமக்கு ஏற்படுற அனுபவம் எல்லாமே புற செயலை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக தான் ஏற்படுது. இப்போ நம்மளுக்கு ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அப்போ நம்மளோட மனசு பாதிப்படையுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி பாதிப்படைகிறப்ப தான் அந்த பிரச்சனையை தீர்வு செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக கூட அது அமையுது. இப்போ நமக்கு மன பாதிப்பே ஏற்படாத பட்சத்தில் நம்ம அந்த பிரச்சனைக்கு கூட தீர்வு காணாமல் அப்படியே அலட்சியப்படுத்தி கூட செஞ்சுருவோம். நமக்கு ஏற்படுற மன உணர்வுகளை நம்ம செயலுக்கான நல்லா பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நம்ம வந்து நம்ம மன உணர்வுகளை சீரமைக்க வேண்டிய கடமை எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. நம்மளோட மன உணர்ச்சிகளோட ஆயில பார்த்திங்கன்னா அது அரை விநாடி தாங்கிறத நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துப்பிட்டோம். நம்மளோட மன உணர்வு எல்லாமே தானாக ஏற்பட்டு தானாக அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதை சீரமைக்க வேண்டிய கடமை எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அது சம்பந்தமாக நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்மளோட மன அனுபவங்களை முடிச்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாகவும் இருக்குது, நம்மளோட கடமையாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.